Hello friends, in this video, we will see a power on a CPU. We will see how to do this. This is a common error. We will see how to do this. 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 வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த சிபியூவை நான் ஆன் பண்றேன். பாத்தீங்கன்னா இந்த சிபியூ ஆன் ஆகல. வாங்க இத நாம சரி பண்ணிரலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு பின்னாடி இருக்கிற இந்த கனெக்டர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிரலாம். இப்ப நம்ம இந்த கனெக்டர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த கனெக்டர்ஸ் மாட்டர் ஷீட் கீழ வர மாதிரி வச்சு இந்த சிபியூவை படுக்க வெச்சிரலாம். அடுத்து பாத்தீங்கன்னா இதோட மேல் கவரை ரிமூவ் பண்ணனும். இதுக்கு பாத்தீங்கன்னா இந்த கனெக்டர்ஸ் கீழ இருக்கிற அந்த பிளேட்டை எப்பவும் ரிமூவ் பண்ண கூடாது. ஆனா கனெக்டர்ஸ்க்கு ஆப்போசிட் இருக்கிற இந்த பிளேட்டை தான் நம்ம ரிமூவ் பண்ணனும். இந்த ஸ்க்ரூவை நீங்க ஒரு ஸ்க்ரூ டிரைவர் வச்சு லூஸ் பண்ணி அந்த பிளேட்டை இழுத்தீங்க அப்படினு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது தனியா வந்துரும். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம சிபியூவோட சைடு கவர ரிமூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம பவர் கார்ட மட்டும் இதுக்கு பின்னாடி மாட்டிரலாம். இப்போ நம்ம பவர் கார்ட மாட்டியாச்சு. எப்போவுமே ஒரு சிபியூ ஆன் ஆகல அப்படின்னு பாத்தீங்கனாலே ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ண வேண்டியது ரேம் தான். வாங்க நம்ம இப்போ ரேமை செக். இப்போ நம்ம இந்த ஹார்ட் டிஸ்க்கு போற இந்த ரெண்டு கனெக்டர்ஸை ரிமூவ் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு கிரீன் கலர்ல ஒரு ஸ்கேல் மாதிரி ஒரு பிளேட் இருக்கும். இதா பாத்தீங்கன்னா ரேம். இதை நம்ம இப்போ ரிமூவ் பண்ணிடலாம். இந்த சைட்ல இருக்கிற லாக்கை இந்த மாதிரி பிரஸ் பண்ணீங்கன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரேம் தனியா வந்துடும். இதை நம்ம கிளீன் பண்ணி போட்டாலே போதும் நம்ம சிபியூ ஆன் ஆயிரும். இது எப்படி கிளீன் பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு எரேசர் வச்சு இந்த பின்ஸை நீங்க ரக் பண்ணீங்கன்னு பாத்தீங்கன்னா போதும். நான் இந்த மாதிரி ரப் பண்ணுற மாதிரி ரப் பண்ணுங்க. எப்படி ஒரு வண்டிக்கு ஒரு ஸ்பார்க் பிளக் முக்கியமோ அதே மாதிரி ஒரு சிபியூக்கு ஒரு ரேம் தான் முக்கியம். இந்த ரேம்ல இந்த பின்ஸ்ல டஸ்ட் ஃபார்ம் ஆச்சுன்னா தான் நம்ம சிபியூ ஆன் ஆகாது. இப்போ இந்த மாதிரி எரேசர் வச்சு அந்த பின்ஸை ரப் பண்ணீங்கன்னா அந்த டஸ்ட் எல்லாம் போயிடும். இந்த மாதிரி எரேசர் வச்சு ரப் பண்ணதுக்கப்புறம் ஒரு காட்டன் துணி வச்சு ஒன்ஸ் அந்த பின்ஸை இந்த மாதிரி தொடச்சு எடுத்துருங்க. இவ்வளோதான் நம்ம ரேம் கிளீன் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம பழையபடி நம்ம சிபியூவில் மாட்டிடலாம். இந்த ரேம் மாட்டும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கட்டும் ஒரு ஸ்லிட்டும் இருக்கும். அந்த கட்டும் அந்த ஸ்லிட்டும் மேட்ச் ஆகிற மாதிரி பார்த்து மாட்டணும். இதை நம்ம இப்படி திருப்பி இந்த மாதிரி வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். இந்த சைடு இந்த சைடு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ரேம் அதில் லாக் ஆயிரும். இப்போ நம்ம ரேமை மாட்டியாச்சு. இப்போ பழையபடி நம்ம கழட்டினா ஹார்ட் டிஸ்க் ஒயர்ஸையும் மாட்டிடலாம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டும் ஒரு ஸ்லிட்டும் இருக்கும். அது ரெண்டும் மேட்ச் ஆகிற மாதிரி பார்த்து மாட்டினீங்கன்னா போதும். இப்போ நம்ம ஹார்ட் டிஸ்க் ஒயர்ஸையும் மாட்டியாச்சு. இப்போ இதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நான் இந்த சிபியூவை நான் ஆன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிபியூ ஆன் ஆயிடுச்சு. இப்போ இந்த பின்னாடி இருக்கிற இந்த எஸ்எம்பிஎஸ் ஃபேனும் ரன் ஆகுது. பவர் எல்இடியும் பார்த்தீங்கன்னா நார்மலாக எரியுது. இப்போ இதை நான் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ நம்ம இதை பழையபடி மாட்டிடலாம். ஒருவேளை உங்களுக்கு ரேம் கிளீன் பண்ணி போட்டு உங்கள் சிபியூ ஆன் ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம செக் பண்ண வேண்டியது இந்த எஸ்எம்பிஎஸ்ஸை தான். இதுதான் பார்த்தீங்கன்னா 230 வோல்ட்ஸை 12 வோல்ட் 5 வோல்ட் 3 வோல்ட்டாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். இதை எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 20 அல்லது 24 அல்லது 28 பின் கனெக்டர் இருக்கும். உங்கள் மதர் போர்டில் மாட்டியிருப்பாங்க. இதே இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ பவர் சப்ளை ஆன் பண்ணிவிட்டு இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன் இருக்கும். இது இப்போ ஆஃபில் இருக்குது. இப்போ ஒரு சின்ன துண்டு ஒயர் எடுத்து இதில் இருக்கிற ஒரு க்ரீன் ஒயரையோ இன்னொரு பிளாக் ஒயரையும் ஷார்ட் பண்ணிங்கன்னா அந்த ஃபேன் ரன் ஆகும். நீங்கள் இதில் எந்த பிளாக்ல வேணால் கனெக்ட் பண்ணலாம். எல்லா பிளாக்கும் ஒரே இடத்துல போய் சேரும். ஒரு க்ரீனையும் இன்னொரு பிளாக்கையும் ஷார்ட் பண்ணிங்கன்னா போதும். இந்த மாதிரி ஒரு சின்ன துண்டு ஒயரோ அல்லது ஒரு பின்னோ எடுத்துக்கோங்க. இப்போனா இந்த மாதிரி ஒரு ஒயர் யூஸ் பண்ணி க்ரீன் டாலில் ஒரு சைடு இன்சர்ட் பண்ணுறேன். இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா இன்னொரு பிளாக் கலர் டாலில் இன்சர்ட் பண்ணுங்கள். எந்த பிளாக் பின்ல வேணால் இன்சர்ட் பண்ணலாம். எல்லா பிளாக்கும் ஒரே இடத்துல தான் ஜாயிண்ட் ஆகும். இப்போ இந்த மாதிரி நான் இன்னொரு பிளாக் டாலில் இன்னொரு சைடை இன்சர்ட் பண்ணிட்டேன். இப்போ இதை இன்சர்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த சைடு பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு ஃபேன் ரன் ஆகும். இந்த மாதிரி ஃபேன் ரன் ஆச்சுன்னா இந்த எஸ்எம்எஸ் நல்லாயிருக்கும். இது எடுத்து விட்டால் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேன் ஆஃப் ஆயிரும். இப்போ இந்த எஸ்எம்பிஎஸ் பார்த்தீங்கன்னா நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. ஒருவேளை இந்த ஃபேன் ரன் ஆகலான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்எம்பிஎஸ்ஸை மட்டும் சேஞ்ச் பண்ணிங்கனாலே போதும். இப்போ நம்ம இந்த எஸ்எம்பிஎஸோட கனெக்டரை பழையபடி இந்த மதர் போர்ட்லேயே ஃபிட் பண்ணிடலாம்.
இந்த மாதிரி அந்த கனெக்டரை இதில் மாட்டிடலாம். நெக்ஸ்ட் நம்ம எல்லாத்தையும் அதே மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்போ இந்த சிபியூவை நான் ஆன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம சிஸ்டம் ஆன் ஆயிருச்சு, நம்ம கம்ப்யூட்டர் சரியாயிருச்சு. இப்போ இது பார்த்தீங்கன்னா விண்டோஸ் லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.